بسم الله الرحمن الرحيم وبركاته கன்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே காதியானிகளுடைய அவங்களுடைய வீரியம் எந்த அளவு பரவி இருக்கு எந்த அளவு அவங்க வந்து மக்களோடு இணைஞ்சிருக்கிறாங்க மக்களோடு இணைஞ்சிருந்து ஒரு ஆமையை மாதிரி இணைஞ்சிருந்த ஹசரத் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க வைரஸ் கிருமியை போன்று பரவி இருந்து முஸ்லிம்களுடைய ஈமானை திருடக்கூடிய ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த காதியானிகள் இன்னைக்கு தமிழகத்துல அவங்க எங்கெங்கெல்லாம் ஊடுருவி இருக்கிறாங்க எப்படிலாம் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நாம உங்களுக்கு போட்டு காட்டுறோம் கண்ணிமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்ப பாருங்க மேல வந்து காதியானி வணக்க ஸ்தலங்கள்ங்கிற அந்த டாபிக்ல காதியானி வணக்க ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்குது அவங்களோட பில்டிங்கோட தமிழகத்துல அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம உங்களுக்கு ஷேர் பண்றோம் பாருங்க இது சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காதியானி வணக்க ஸ்தலம் சென்னை கோடம்பாக்கத்துல லிபர்டி தியேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின் ஏரியால இருக்கக்கூடிய காதியானி வணக்க ஸ்தலம் இது கண்ணியமானவர்களே இது பார்க்கறதுக்கு வந்து முஸ்லிம்களுடைய வணக்க பள்ளி மாதிரி மஸ்ஜித் மாதிரி இருக்கும் ஆனா இது முஸ்லிம்களுடைய மஸ்ஜிது கிடையாது காதியானிகள் இந்த வணக்கத்தலத்தில் மையமா இந்த வணக்கத்தலத்தை மையமாக வைத்துதான் தமிழகம் முழுக்கும் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் கண்ணியமானவர்களே இது பார்க்கறதுக்கு பள்ளி மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஆழமான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு தகவலை இந்த பள்ளியில் நடந்த இந்த வணக்கத்தனத்துல நடந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு பரிமாறிக்கிறேன் அதாவது ஒரு 40-45 வருஷமாக தாவத் தப்லீகுனுடைய வேலையில் ஈடுபட்ட ஒரு மூத்த ஒரு வயோதிகர் இந்த வணக்கத்தலுக்குள்ள போய் வெளிவர முதல் காதியானியே வெளிவந்துட்டார் அல்லாஹ் காப்பாத்தணும் நம்மளுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாருமே பாதுகாப்பாக அவங்களுடைய வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த பாருங்க இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காதியானி வணக்கத்தலம் பார்க்கறதுக்கு பள்ளிவாசல் மாதிரியே இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நீங்க பார்த்த உடனே பள்ளி நினைச்சுட்டு அங்க ஜும்மா தொழுவு போய் கூடாது நீங்களா விழிப்புணர்வா இருக்கணும் ஏன்னா காதியானியுடைய அசல் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாத்திற்கும் காதியானி மதத்திற்கும் எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடையும் ஏற்படுத்தவே கூடாது அந்த நோக்கத்துலதான் இந்த மிர்சா குலாம் அஹமது கானியாவுடைய சித்தாந்தத்தை அமைச்சிருக்கிறான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியால வந்து ஒரு தடவை கூட காதியானிகள் கலீஃபா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மிர்சா மஸ்ரூர் இந்தியாவுக்கு வரவே கிடையாது இத்தனை நாள்ல வந்து இந்தியாவுக்கு அவன் லண்டன்ல இருந்து வந்ததே கிடையாது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வணக்கத்தினுடைய திறப்பு விழா அன்னைக்கு இங்க வந்திருக்கிறான் ஆதிங்களாகிய நாம வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அவனுடைய இந்த திறப்பு விழாவிற்காக வேண்டி தமிழகம் வந்து அவனுடைய கால் வைத்ததுக்கு நம்மளால் ஒண்ணு செய்ய முடியலையேங்கிற ஒரு ஆழமான வருத்தம் இருக்குது அடுத்து பாருங்க இது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காதியானி வணக்கத்தோல் நம்புவீங்களா கண்ணியமானவர்களே நம்புறீங்களா இது காதியானி வணக்கம் சொல்ல உங்களுக்கு தெரியுதா இல்ல முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் மாதிரி இருக்குதா கண்ணியமானவர்களே இவங்களுடைய வணக்கத்தலத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய வணக்கத்தலத்துக்கு முன்னாடி கொட்ட எழுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருப்பாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பள்ளிகள்லயும் ஏனைகள பள்ளிகள்லயும் மிம்பர்ல எழுதியிருப்பாங்க பள்ளிவாசல இருக்கக்கூடிய செவற்றெல்லாம் மேல உச்சியில எழுதியிருப்பாங்க ஆண்டா இவர்களுடைய வணக்கத்தலத்துல அவர்கள் மீது எந்த ஒரு சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளியினுடைய வெளிப்பாட்டை அவங்க எழுதியிருப்பாங்க அடுத்து பாருங்க இதாம ஹசரத் தாமத் பரக்காத சென்ற பயன்ல சொல்லிருக்காங்க உடன்குடியில ஹமீதி என்ற மதரசா இடிச்சிட்டு காதியானி தன்னுடைய வணக்கத்தலமாக்கி இருக்கிறான் இன்னைக்கு இந்த மதரசை நம்ம கைவிட்டு போயிருச்சு நாம வந்து இன்னைக்கு தமிழகத்திலையும் சரி முழு இந்தியாவிலும் சரி ரொம்ப வருத்தப்படுறோம் பாபரி மசித் நம்மளை கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கோம் கண்ணியமானவர்களே ஆனா இன்னைக்கு தமிழகத்துல மதரசா இயங்கி கொண்டிருந்த பள்ளி வாசல் இயங்கி கொண்டிருந்த ஒரு பள்ளி வாசல் இன்னைக்கு நம்ம கைவிட்டு போயிருச்சு நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் எங்க ஆச்சுன்னு சொல்லி நாம எல்லாம் பரிசோதித்து பார்க்கணும் கண்ணியமானவர்களே இது பாருங்க மதுரையில் இருக்கக்கூடிய காதியானி வணக்கஸ்தலம் அடுத்து பாருங்க காதியானி கொள்கை பரப்பு
களப்பணிகள் எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. காலியானிகள் ஒவ்வொரு பெருநாள் முடிஞ்ச உடனே ஈடு மிலன், அதாவது எல்லா சமயத்தினர்களையும் என்ன செய்வாங்கன்னா ஒண்ணு கூட்டி ஒரு மேடை அமைச்சு அதுல இருக்கக்கூடிய எல்லா சமயத்தினர்களையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஈடு மிலன்கிற ஒரு மாநாடு நடத்தி என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் உண்மையான முஸ்லீம், இந்த சமுதாயத்துல நாங்கெல்லாம் உண்மையான முஸ்லீம், நாங்க வந்து அமைதியை நாடக்கூடியவர்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமான ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு மத்தியில பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அதாவது பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கொள்கை அப்படிப்பட்டது கிடையாது. அவங்களுடைய கொள்கையோ, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் பொதுமக்களுக்கு மத்தியிலையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கொள்கைதான் அவங்களுடைய கொள்கை. அதை மறைப்பதற்காக வேண்டி இந்த ஈது மிலன்கிற மாநாடு மாதிரி போட்டு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, இவங்களுடைய களப்பணியை பாருங்க, அமைச்சர்களை போய் சந்திக்கிறது, அதே மாதிரி வந்து சட்டமன்றத்துல உறுப்பினர்களா இருக்கக்கூடிய, பாராளுமன்றத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அவர்களை போய் சந்திச்சு தங்களை முன்கூட்டி எடுத்து சொல்றது அப்படியே நீங்க பாத்துட்டு வாங்களே, ஒவ்வொன்னா பாத்துட்டு வாங்க. காங்கிரசனுடைய ஆபீஸ்ல ஒரு பொறுப்பாளரா இருக்கிறார். அடுத்து பாருங்க, டிடிடி தினகரன் அவங்களுடைய எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தாவா பண்ணிட்டு அவங்களோட கொள்கையை சொல்லிட்டு வரா. அடுத்து பாருங்க, பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களுடைய இந்த கொள்கை பரப்பு எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அமைதியாகவும் இருக்கணும், சத்தம் இல்லாமவும் இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேச்சாளர்கள்ட்ட சொல்வதன் மூலமாகவும், அரசாங்க ஊழியர்கள்ட்ட சொல்வதன் மூலமாகவும், லைப்ரரியில தங்களுடைய புத்தகங்களை கொண்டு போய் வைப்பதின் மூலமாகவும் தங்களுடைய கொள்கைகள் ஈஸியாக பரப்ப வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்து கொண்டு வருகிறாங்க. இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது காதியானிகள் எழுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாருங்க, ஆர்மியினுடைய சீஃப் செக்ரட்டரி சந்திச்சு இந்த விஷயத்தில் தங்களுடைய கொள்கையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, மத்திய இணையமைச்சரை சந்திச்சு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. லைப்ரரியன், கவர்மெண்டோட லைப்ரரியன்களை போய் சந்திச்சு தங்களுடைய புத்தகத்தை கொண்டு வச்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த மக்கள் அனைவர்கிட்டையும் போய் நாம சந்திச்சு நம்மளுடைய இஸ்லாத்தி, உண்மையான இஸ்லாத்தி எடுத்து சொல்ல நம்ம அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, வலைதளத்துல எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க, இதுல பாருங்க, பிளே ஸ்டோர்ல அவங்களுக்கு எவ்வளவு முஸ்லீம்களுடைய பேர்ல வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆஸ்க் இஸ்லாம்ங்கிற ஒரு ஆப் இருக்குது, ஆஸ்க் இஸ்லாம்ங்கிற ஒரு ஆப் இருக்குது. கண்ணியமானவர்களே, இது வந்து முஸ்லீம்களுடைய ஆப் நினைச்சுக்க வேண்டாம், இது அப்ளிகேஷன் நினைச்சுக்க வேண்டாம். இதுல வந்து சந்தேகங்களுக்கு கேள்விகள் சொல்லப்படும் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுல யாரும் போய் தவறி விழுந்துட வேண்டாம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ். இது அடுத்து பாருங்க, வாட்ஸ்அப் தளங்களை பாருங்க. அல் ஜன்னா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வாட்ஸ்அப் தளம், முஸ்லீம்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் தளத்துல காதியான் என்ன பண்ணானா, அந்த வாட்ஸ்அப் தளத்துக்குள்ள இருக்கலாம் இருந்து தன்னுடைய நச்சு கருத்துக்களை பரிமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல காதியானிய வெளியேற்றி அந்த அட்மின் போடுறாரு பாருங்க, தகவல் வந்து பரிமாறி இருக்காரு. மேல உங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்க பாருங்க, இவர் வந்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை விட்டு நீங்கியவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக ஏற்றுக்கொள்ளாதவன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை விட்டு வெளியேற்றாரு. வெளியேற்றினோடனே அவர் என்ன ஒரு வேலை பண்றான் பாருங்க, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாத்தையும் பறித்து சென்று தனிப்பட்ட தனியாக ஒரு குரூப்பை உருவாக்கி தன்னுடைய கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். இப்படிதான் காதியானிகள் மக்கள்கிட்ட வந்து வைரஸ் கிருமியை போன்று பரவி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நாம வந்து அந்த குரூப்ல வந்து அதிகமாக தகவல் போட்டு தனிப்பட்ட முறையில நாம வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தனால காதியானி குரூப்ல இருந்து வெளிவந்த பின்னாடி மக்கள் நமக்கு வந்து சுப்ரியா செஞ்சிருக்கிறாங்க. புத்தக கண்காட்சி, காதியானிகள் எங்கெல்லாம், அதாவது தமிழகத்துல எங்கெல்லாம் புத்தகம் போடப்படுதோ, அந்த புத்தக கண்காட்சி போடப்படுதோ, அந்த இடத்துல எல்லாமே காதியானிகள் எல்லா புத்தக கண்காட்சியில பங்கேற்கிறாங்க. அதாவது இந்த புத்தக கண்காட்சியில பெரும்பாலும் படிச்ச பட்டதாரிகள் அதே மாதிரி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர்ஸ்கள், அதே மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள், இது படிச்ச பட்டதாரிகள், டாக்டர்ஸ்கள், அதே மாதிரி டீச்சர்ஸ்கள் வந்து இதுல வந்து அதிகமா கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இது தேனியில போட்ட புத்தக கண்காட்சியினுடைய காலியானி போட்டோஸ், இது மதுரையில போட்டது, இது பாருங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய நீதி அரசரத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கொள்கையை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நாம உங்களுக்கு காட்டுறோம்னா, கணிமானவர்கள் நம்ம எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கணிமானவர்களே, இதே போக்குல நாம காதியானி எப்பொழுதும் ஒருபோதும் நம்ம விட்டுவிடக் கூடாது. இதுல உலக
இணைஞ்சிருக்கிறாங்க, பொதுமக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தாழ்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் அனைவரும் கேட்ட செய்தியை தங்கள் உற்றார் உறவினர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அனைவரும் இந்த காதியானி மேலும் 19 விலகி இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.